கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்நாளிலும் கூட பிரைஸ் மியூசிக் டிவியின் மூலம் ஒரு சில ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ்களை நாம் பார்க்க உள்ளோம். முதலாவதாக நாம் பார்க்க போகும் ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், கும்பகோணத்தில் வீட்டின் 4வது மாடியில் இருந்து தவறி விழுந்த பெண் குழந்தை உயிரிழந்ததை குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பெற்றோர்கள் குழந்தைகளை கவனமுடனும் மற்றும் பாதுகாப்புடனும் பார்த்து கொள்ள ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், உத்தரப்பிரதேசத்தில் பப்ஜி விளையாட தடுத்ததால் கோபமடைந்த சிறுவன் தாயை துப்பாக்கியால் சுட்டு கொன்ற சம்பவம் குறித்து சிறுவனிடம் போலீசார் விசாரித்து வருகின்றனர். இதுபோன்ற விபரீத விளையாட்டுகளை அரசாங்கம் தடை செய்திட ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், மதுரையில் ஜிம்மில் உடற்பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்த பயிற்சியாளர் மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதை குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், கர்நாடக மாநிலத்தில் 2 பெண்களின் சடலங்கள் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் ஏரியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளன. இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற கொடூர சம்பவங்கள் வேறெங்கும் நிகழாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், ஈரோடு மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக அண்ணனை விரட்டி கொலை செய்த தம்பியை காவலர்கள் கைது செய்துள்ளனர். குடும்பங்களில் இது மாதிரியான சம்பவங்கள் நிகழாதபடிக்கு சமாதானத்தோடு வாழவும் ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், சென்னை மாதவரத்தில் பெட்ரோல் போடுவது போல் நடித்து கத்தியை காட்டி மிரட்டி ஊழியரிடம் பணம் மற்றும் செல்போனை பறித்து சென்ற இரு நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். இது போன்ற கொள்ளை சம்பவங்கள் வேறெங்கும் நிகழாதபடிக்கும் மக்கள் விழிப்புணர்வோடு செயல்பட ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், பழனியில் 2 பெண் குழந்தைகளை விஷம் கொடுத்து கொன்றுவிட்டு தாயும் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற கொடூர சம்பவங்கள் வேறெங்கும் நிகழாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். அடுத்த ஹெட்லைன்ஸ் ப்ரேயர் நியூஸ், சென்னை பல்லாவரத்தை அடுத்த குரோம்பேட்டை பேருந்து நிலையத்தின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்தகைய தீ விபத்துக்கள் ஏற்படாதபடிக்கு ஜெபித்து கொள்ளுங்கள்.